முருகன்ஜி அவர்கள் தமிழகத்தில் கொங்கு பகுதியில் காலையிலிருந்து நேரடியாக உங்களை சந்தித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்றார். நேரடியாக ஏனென்றால் நம்முடைய மோடிஜியுடைய கனவு உங்களுக்கு தெரியும். அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான ஒரு இடைவெளியும் கிடையாது. அரசும் மக்களும் ஒன்றுதான். காங்கிரஸ் அவர்களைப் போல அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் புரோக்கர்கள் கிடையாது. நேரடியாக வேலை செய்யக்கூடிய அரசு. அந்த இடைவெளியே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய இணையமைச்சர் நான்கு முக்கியமான துறைகள் அவர் இருக்கிறது. வாழ்நடைத்துறை, மீன்வளத்துறை, தகவல் ஒளிபரப்புத்துறை. முக்கியமான துறையில் இணையமைச்சர் கூடியவர். அந்த கொஞ்சம் கூட சிறிதளவு ஒரு கேப் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக நேரடியாக காலையிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து ஒரு பகுதியாக இன்று மூன்றாவது மாவட்டமாக திருப்பூருக்குள்ள வந்திருக்கோம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ நம்ம முருகன்ஜி அவர்களுக்கு கொடுக்கும். எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம்? நாம ஆசீர்வாதம் என்பது அவர் நன்றாக இருக்க வேண்டும், அந்த பணி சிறப்பாக செய்ய வேண்டும், அதன் மூலமாக தமிழகத்துக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் மக்கள் ஆசி வேண்டி யாத்திரை என்கின்ற ஆசீர்வாத யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக இங்கே வந்திருக்கின்றார்கள். அதிகமாக நான் பேச விரும்பலை. அதனால்தான் தலைவருடைய பெயரை கூட சொல்லல. முக்கியமான தலைவர்கள், முன்னாள் நம்முடைய மாநில தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் இருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா மயிலவடி இங்கே இருக்கின்றார்கள். ஏ பி முருகானந்தமன் அவர்கள், வினோத் சி செல்வம் அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர்கள் ஜி கே செல்வகுமார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நம்முடைய கர்னல் பாண்டியன் அவர்கள், கதிர்வேல் அண்ணன் அவர்கள் போன்ற அனைத்து தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். நம்முடைய இணையமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது அனைத்து தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசுவார்கள். இன்னைக்கு நீங்க காற்ற அந்த எழுச்சி எப்போதும் இருக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இருக்க வேண்டும். அற்புதமாக 8 கோடி தமிழகத்துக்கு ஒரு அமைச்சர், 8 கோடி மக்களுக்கு ஒரு அமைச்சர் டெல்லியில் இருக்க போறாரு. நேரடியாக மோடிஜி என்ன ஸ்பீடில் கொடுத்துட்டு இருக்காரோ, இப்போது தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கு. 7 லட்சம் கோடிக்கு மேல பணம் வந்திருக்கு. பேசும்போது இணையமைச்சர் அவர்கள் பேசுவார்கள். இப்போது அவர்கள் போன பின்பு ஆல்ரெடி தமிழகம் நம்பர் ஒன்ல இருக்கு. மோடிஜி அவருடைய கனவுல இப்ப இன்னும் அடுத்த ஸ்பீடுக்கு போக போறோம், டபுள் ஆக போகுது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து தமிழகம் முழுவதும் தாமரை வளர்வதற்கு நம்முடைய முருகன்ஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நேரடியாக அவர் பேச வேண்டும் என்று விளைந்து அவர் பேசி வரப்போம். வெற்றிவேல் நாயகன், தாமரை நாயகன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன்ஜி அவர்கள் நமது சேவூருக்கு முதல் முறையாக இந்த பாரத பாராளுமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக தெரிவித்து உங்களிடம் ஆசி வாங்குவதற்காக வந்திருக்கும் நமது அன்பிற்கினிய முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சரும் தற்போது சிறப்புரையாற்றுவார். வெற்றிவேல், 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 பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மக்கள் ஆசி வேண்டி யாத்திரையை திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் செந்தில்வேல் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்து எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான சகோதரர் அண்ணாமலை அவர்களை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் கல்வி வாரிய தலைவருமான அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை, மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரி டாக்டர் மலர்கொடி அவர்களை, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் பாண்டிமணி அவர்களை, கோட்டை அமைப்பு செயலாளர் சகோதரர் பாலகுமார் அவர்களை, மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஜி கே செல்வகுமார் அவர்களை, மாநில செயற்குழு உறுப்பினர் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் மாவட்டத்தின் துணைத் தலைவரும்
கவுன்சிலர் திருமதி எல் நந்தினி அவர்களை, மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் அன்பரசு அவர்களை, சகோதரர் ஏ ஆர் திரு கணேசன் அவர்களை, திரு கருணாநிதி அவர்களை, திரு சண்முக பாபு அவர்களை, ஒன்றிய கவுன்சிலர் திரு மாதவன் அவர்களை, திருப்பாலம் ஊராட்சியினுடைய தலைவர் திருமதி கஸ்தூரி பிரியா அவர்களை, திரு சண்முக சுந்தரம் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் அவர்களை, அறிவுசார் பிரிவு மாவட்ட தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களை, கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள், மிக மூத்த உறுப்பினர் ஐயா கோட்டை பழனிசாமி அவர்களை, மாவட்ட எஸ்என் தலைவர் சகோதரர் முத்துசாமி அவர்களை, மாவட்ட தந்தை துணைத் தலைவர் சகோதரர் நடராஜன் அவர்களை, மாவட்ட பொருளாளர் விவசாயிகள், இந்த யாத்திரையுடைய பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவர் சகோதரர் நரேந்திரன் அவர்களை, ஏ பி முருகானந்தம் அவர்களை, இளைஞரனுடைய மாநில தலைவர் சகோதரர் வினோத் செல்வம் அவர்களை, ராஜேஷ் அவர்களை, மற்றும் இங்கு கர்னல் பாண்டியன் அவர்களை, மற்றும் இங்கு வரவேற்பு தெரிவித்துக் கொண்டு எதற்காக இந்த யாத்திரை என்பதை நம்மளுடைய மாநில தலைவர் நம்மகிட்ட விளக்கி கூறினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் 43 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பெடுத்தார்கள். இந்த 43 அமைச்சர்கள் யார்? இந்த 43 அமைச்சர்களும் பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்கவர்கள் இல்லை. இந்த 43 அமைச்சர்ல 12 அமைச்சர்கள் பட்டியலின, அதாவது எஸ்சி பிரிவை சார்ந்த அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள், 8 அமைச்சர்கள் எஸ்டி பிரிவை சார்ந்த, அதாவது மலைவாழ் மக்களை சார்ந்த 8 அமைச்சர்கள் நம்மளுடைய அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. ஓபிசி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய எம்பிசி இந்த அமைச்சரவையில் 28 பேரை இந்த அமைச்சரவையில் சேர்த்தாங்க. சகோதரிகள் தாய்மார்கள் கிட்டத்தட்ட 13 பேர் இந்த அமைச்சரவையில் சேர்ந்தார். மரபு நம்முடைய பிரதமர் அறிமுகம் செய்து வைப்பதற்காக நம்முடைய புதிய அமைச்சர்கள் எல்லாம் பிரிவிலிருந்து வந்த அமைச்சர்களை, நம்மளுடைய சகோதரிகளை, நம்மளுடைய ஓபிசி பிரிவை சேர்ந்த அமைச்சர்களை, நம்மளுடைய எம்பிசி பிசி பிரிவை சேர்ந்த கூடாது என்று காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை அறிமுகம் செய்யாமல் செய்தார்கள். ஏன்? ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சிகளும் அதனாலதான் அந்த அமைச்சர்களை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்வதற்கு காங்கிரஸ் இந்த 43 அமைச்சர்களும் இந்தியா முழுவதும் நேரடியாக மக்களை சந்தித்து உங்களை சந்தித்து உங்களுக்கு வாக்கு உங்களுக்கு ஆசீர்வாத தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக ஏழை குடும்பத்தை சார்ந்த நமக்கு ஒரு வாய்ப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றோம்.
स्पेशल एकनॉमिक जोन नमक अभी पल समूह नीति नरेंद्र मोदी जी आगे तमिलर अन्नामलै मत्य अमचर अब पारा मंत्र राज्यसभा एमपिया इल्ल लोकसभा एमपी मक्कलवे एमपिया इल्ल मतलब
பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அறிமுகம் செய்ய வேண்டி இருந்தது. ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய